பூம்பழத்தை கொண்டு போய் கொடுத்தேன். ரெண்டு நாள் வேலை வரேன்னு சொன்னா ஆர்டர் கையோட வாங்கிட்டு போறான்னு இருந்தேன். ரெண்டு நாள் கழிச்சு போனா அந்த கம்பெனி போலீஸ்காரங்க சீல் வச்சுட்டு இருந்தாங்க. என்னன்னு கேட்டா இந்த மாதிரி எத்தனையோ பேர் அந்த முதலாளி ஏமாத்திருக்காங்க. நீ கவலைப்படாதம்மா, உன் பணத்தை எப்படியாவது நான் திருப்பி கொடுத்துடுறேன். போன போட்டு விடுங்கய்யா, இதுக்காக பொம்பளை மாதிரி அழுவாங்க. பாத்தியாரியா, அந்த பணம் இருக்குதுன்னு நான் சந்தோஷப்பட்டதும் இல்ல, இப்ப போயிடுச்சுன்னு வருத்தமும் இல்ல. உங்களுக்கு பெரிய வேலை கிடைக்க போகுதுன்னு சந்தோஷப்பட்டேன், அது போயிடுச்சுன்னு வருத்தமா இருக்கு. சும்மா மூஞ்சி உண்டு வச்சுக்காம சிரிச்சுட்டு வாங்க. யாராவது அழகு பார்த்தா எனக்கும் அழகு வரும். மறுபடியும் சொல்றேன், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. சரிதான் போங்க ஐயா. சார் கொஞ்சம் இருக்கு, இதெல்லாம் யாருக்கு? இந்த ஊர்ல யாராவது வாசக சாலை திறக்கிறாங்களா? இல்ல தம்பி, இதெல்லாம் நம்ம அம்பலார் பொண்ணு சுமதிக்கு. ஓஹோ, அந்த பொண்ணுக்கா? சார் எனக்கு உதவி செய்யுங்களா, அந்த பொண்ணுகிட்ட சொல்லி அது படிச்சதுக்கு அப்புறம் இந்த புத்தகத்தெல்லாம் எவ்வளவு வாங்கி கொடுக்குறீங்களா? இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. தம்பி, உனக்கு புத்தகம் வேணும்னா நீ நேர்லயே அந்த பொண்ணுகிட்ட கேட்டு வாங்கிக்க. நமக்கு இந்த உத்தியோகம் எல்லாம் சரிப்படாது. ஏன்னா முதல்ல புத்தகத்தை எவ்வளவு வாங்கிட்டு வான்னு கேட்பேன். அப்புறம் நீ படிச்சுட்டு திருப்பி கொடுக்குறப்ப அதுக்குள்ள ஒரு லெட்டர் வச்சு அனுப்புவேன். வம்புல வந்து முடியும். இதெல்லாம் நமக்கு வேணாப்பா. Thank you.
நிச்சயம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கூடாது. அம்மா ஒண்ணு செய்யுங்களா, உடனே உங்க வீட்டுக்கு ஒரு வரத்தை பாக்குறீங்களா? பணம் இருந்தா உடனே ஒரு வாரத்துல கல்யாணத்தை பண்ணிடலாம். அப்படியா? நேற்று கூட என் தம்பி வந்து ஒரு நல்ல சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா. நீங்க கல்யாணம் வேண்டியா சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போய் பணம் கொடுத்தேன். நீங்க போக போய் உங்க பெண்ணு கல்யாணம் பண்ணல அப்படியா? நீங்க வந்து கூட நான் வீட்டுக்கு கல்யாணம் வேண்டிய ஏற்பாடு பண்ணிக்கிறேன். நான் வந்து Yeah.
கட்சியில தடவி கொடுத்தாரோ அப்படி அவனை தடவி கொடுத்து காரியத்தை சாதிக்கணும். ஏங்க இதுல யாரு ராமர் யாரு அணில்? சொக்கலா இந்த மைனர் ராமர் அந்த மாடசாமி தான். என்னங்க அண்ணத்தை நானே கூட்டிட்டு வந்துடுறேன் இந்த மாடசாமி வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன்டா. முதலாளி இது மாறப்பட்டு மாடசாமி நிச்சயமா ஒத்துக்க மாட்டான். இந்த அழகப்ப ஒரு மயம் சிக்காதவங்களே கிடையாது முதலாளி. வட்டம் மாவட்டம் இதெல்லாம் பலிக்காதுங்க. அப்ப சதுரம் போட்டு அதுல சதுரம் ஆடுவட்டா.
தெரியாமத்தான் கேட்கிறேன். அவன் நல்லவனா இருந்தா பெரிய இடத்துல சம்பந்தம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரே தடவா தாவி இருப்பானா? அண்ணோ, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை மட்டும்தான் அவங்கிட்ட இழந்தியா? இல்ல, இப்ப ஒண்ணும் போயில. தயவு செய்து நடந்த உண்மை என்கிட்ட சொல்லு. அப்படிதான் நடந்திருந்தா இப்பவே அவன் கழுத்தை பிடிச்சி எடுத்துட்டு வந்து கவலைய சொல்ற. நீ நினைக்கிற மாதிரி எந்த தவறும் நடக்கல மச்சான். அவரும் அப்படிப்பட்டவர் இல்ல, நானும் அப்படிப்பட்டவர் இல்ல மச்சான். மனப்பூர்வமா நான் அவர் மேல ஆசை வச்சேன். ஆனா அது நடக்குமா நடக்காதான்னு நான் யோசிக்கவே இல்லை. என்னுடைய அன்பு ஆசை நிறைவேற்ற